ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம யெரொபெயாமுக்கு விரோதமா அகியா தீர்க்க தரிசனம் முறைக்கிற பைபிள் ஸ்டடிய பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் 1 ராஜாக்கள் 14 அதிகாரத்துல இருக்கு. யூதாவில இருந்து வந்த தீர்க்க தரிசி யெரொபெயாமை எச்சரித்ததுக்கு அப்புறமும் கூட அவர் அவட பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பல. திரும்பவும் அதே மாதிரி விக்கிரகங்களை வணங்கி வந்தார். ஒரு நாள் யெரொபெயாமின் மகன் அபியாவுக்கு ஒரு நோய் வருது. அப்போ யெரொபெயாம் அவட மனைவிய பார்த்து, நீ யாருக்குமே தெரியாம வேஷம் மாறி என்னை ராஜா ஆக்குவேன்னு சொன்ன அகியா தீர்க்க தரிசி கிட்ட போ, உன் கையில 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் ஒரு கலசம் தேனையும் கூட எடுத்துக்கிட்டு போ, பிள்ளை குணமடைவானா மாட்டானான்னு அவர் உனக்கு அறிவிப்பாருன்னு சொல்லி அவங்கள அனுப்புறார். யெரொபெயாமின் மனைவியும் அதே மாதிரியே சீலோவில் இருக்கிற அஹியாவோட வீட்டுக்கு வேஷம் மாறி போறாங்க. அஹியாவுக்கு ரொம்ப வயசானதால அவர் சரியா பார்க்க கூடாதபடி அவட கண்கள் மங்கள் அடைந்திருந்தது. அப்ப கத்தர் அஹியாவை பார்த்து, யெரொபெயாமின் மனைவி வியாதியா இருக்கிற அவட மகனுக்காக உன்கிட்ட விசாரிக்க வந்திருக்கிறாள்னு சொல்லி அவர் என்ன சொல்லணுங்கறதையும் அவருக்கு சொல்றார். அதனால அவங்க வீட்டுக்குள்ள வர சத்தத்தை கேட்ட உடனே அஹியா அவங்கள பார்த்து, யெரொபெயாமின் மனைவியே உள்ளேவா, நீ எதுக்கு வேஷம் மாறி வந்திருக்க, நான் உனக்கு ஒரு கெட்ட செய்திய சொல்ல போறேன், நீ போய் யெரொபெயாமை பார்த்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை என்னோட ஜனத்துல இருந்து உயர்த்தி இஸ்ரவேலின் மேல ராஜாவாக்கினேன், ஆனா நீ என்னோட தாசன் தாவீத மாதிரி இல்லாம எல்லாரையும் விட ரொம்ப மோசமான பாவங்களை செய்த, நீ எனக்கு ஆராதனை செய்யாம விக்கிரகங்களை வணங்குற, அதனால நான் உன்னோட வீட்டின் மேல பொல்லாப்பை வரப்பண்ணி உன் குடும்பத்துல இருக்கிற எல்லா ஆண்களையும் அழித்து போடுவேன், உன்னோட சந்ததியாரில பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்தின் பறவைகள் தின்னும், கத்தரிதே சொன்னார், நீ உன் வீட்டுக்கு போ, உன்னோட கால்கள் பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது உன்னோட மகன் சேர்த்து போவான், அவனுக்காக இஸ்ரவேலர் எல்லாரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் பண்ணுவாங்க, யெரொபெயாமின் வீட்டார்ல அவன் ஒருத்தன் மட்டும் கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையானது செய்ததால அவனோட சரீரம் மட்டும் அடக்கம் பண்ணப்படும், இஸ்ரவேலருக்கு கர்த்தர் ஒரு புதிய ராஜாவை ஏற்படுத்துவார், அவன் யெரொபெயாமின் குடும்பத்தை அழிப்பான், இது சீக்கிரமா நடக்க போகுது, இஸ்ரவேல் ஜனங்களும் விக்கிரகங்களை வணங்கி கர்த்தருக்கு விரோதமா கோபம் மூட்டினதால கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திலிருந்து அவங்களையும் துரத்தி விடுவார்னு சொல்றார். யெரொபெயாமின் மனைவி திர்சாவில இருக்கிற அவங்களோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. அகியா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரியே அவங்க வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே அவங்களோட மகன் அபியா செத்து போறார். இஸ்ரேல் ஜனங்கள் அவரை அடக்கம் பண்ணி எல்லாரும் அவருக்காக துக்கம் கொண்டாடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.